வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறத கதையாகவோ கவிதையாகவோ இல்லைன்னா உணர்வுகளோட வார்த்தை கோர்வைகளாகவோ உங்களோட எண்ணப்படி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இதை எனது பள்ளி பருவத்து நினைவுகளோட அசை போடலாக பார்க்குறேன். இதை ஒரு குட்டி கதை அப்படின்னு சொல்லலாம். கதைனாலே ஆங்காங்கே திடீர் திருப்பங்கள், எதிர்பாராத முடிவு இதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளை கடத்தி போகிறது தாங்க கதை. அந்த வகையில் பார்த்தா தபால் பெட்டி அப்படிங்கிற எனது இந்த குட்டி கதை உங்களை உங்களோட பள்ளி நாட்களுக்கு நகர்த்தி போகுங்கிற நம்பிக்கையோட கதையை சொல்கிறேன். மன்னிக்கவும், தபால் பெட்டியே தனது கதையை சொல்கிறது, கேட்கலாம் வாருங்கள். பொதுவாக பெட்டினாலே பத்திரமா வீட்டுக்குள்ளே பூட்டி தானே வைப்பாங்க. நானும் பெட்டி தாங்க. நான் மட்டும் புங்கை மரத்தோட ஆணியிலோ இல்லைனா கிராமத்து தொடக்கப்பள்ளியோட மரச்சட்ட தடுப்புலையோ தாங்க தொங்கிட்டு இருப்பேன். நான் தாங்க தபால் பெட்டி. இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்டர்நெட் யுகத்தால் எனக்கு ஆபத்து வரும்னு அன்னைக்கே தெரிஞ்சதுனாலேயோ என்னவோ என் மேலே சிகப்பு வர்ணம் பூசியிருந்தாங்க. அதோ தூரத்தில் ஒரு பள்ளி சிறுவன் என்னை நோக்கி தான் ஓடி வரான். அவன் கையில் ஒரு காகிதம். நிச்சயமாக அது ஒரு கடிதமாக தான் இருக்கும். அப்பா, எத்தனை நாளாச்சு ஒரு கடிதம் விழுங்கி. உலர்ந்து போன என்னோட நாக்கை ஈரப்படுத்திக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன் வாயை பிளந்து கடிதம் விழுங்க. அந்த சிறுவனோட ஓட்டம் போல சில காலம் பின்னோக்கி பாய்கிறது என்னுடைய நினைவுகள். இருக்கும் எப்படியும் 20-25 வருடங்களாக இருக்கும் ஒரு நல்ல கடிதத்தை பார்த்து தட்டு தடுமாறி என் நினைவுகள் 20-25 வருடங்கள் என்னை பின்னோக்கி கூட்டிகிட்டு போகுது. அப்போலாம் அடிக்கடி என்னை தேடி வருவாங்க பள்ளி பிள்ளைகள். எதுக்காகனா, தாத்தா அவருடைய வெளியூர் நண்பருக்கு எழுதிய தபால் அட்டை, அம்மா தன்னுடைய தங்கைக்கு எழுதிய குசாலம் விசாரிக்கக்கூடிய கடிதம், திருமணமாகி போன தன்னுடைய மகளுக்கு கண்ணீரையே வரிகளாக வார்த்தெடுத்த பாச மடல், இப்படி பல கடிதங்களை சுமந்துக்கிட்டு வந்து எப்போதும் திறந்திருக்கக்கூடிய என்னோட வாயில் திணிச்சிட்டு போவாங்க. அதில் சில பேர் கடிதத்தை எனக்கு ஊட்டி விட்டுட்டு 4 அடி நடந்தோன்னே ஏதோ நினைவு வந்தவங்களா திரும்பி வந்து அகலமாக திறந்திருக்கக்கூடிய என்னோட வாயில் கையை நுழைச்சி உள்ள தொங்கிட்டு இருக்கிற உலோக நாக்குகளை அசைச்சு விட்டுட்டு அதில் சிக்கி இருக்கக்கூடிய கடிதம் என்னுடைய குடலுக்குள்ளே விழக்கூடிய அந்த டொப் சத்தத்தை கேட்டோன்னே தான் திருப்தியாக திரும்பி போவாங்க. இப்படி வருஷம் முழுக்க என்னோட பசிக்கு தேவையான கடித உணவுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதில் எழுத்துக்களால் நிரம்பி இருக்கக்கூடிய கடிதங்கள் நான் தின்னு செரிக்கிறதுக்காக இல்லை, எங்கேயோ விசாரிப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கிற உறவுகளை இணைக்கும் ஒரு பெட்டி பாலமாக, மக்கள் தூதனுப்பும் காகித புறாக்களை தற்காலிகமாய் அடைத்து வைக்கக்கூடிய ஒரு கூண்டாக தான் கழிஞ்சிக்கிட்டு இருக்கு என்னுடைய வாழ்க்கை. தீபாவளி பொங்கல் வந்துட்டா போதுங்க, கொண்டாட்டம் மனுஷங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் தான். அதுவரை ஏதோ 3 வேளையும் பசிக்கு கடித சாப்பாடு போட்டுட்டு இருந்த மக்கள் பண்டிகை நாட்களில் வாழ்த்து அட்டைகள்ங்கிற விருந்து வைப்பாங்க பாருங்க. விதவிதமாக வாழ்த்து அட்டைகளை விழுங்கி திணறி போவேணாம். இப்படி பஞ்சப்படி பயணப்படி எதுவுமே கேட்காம மக்கள் போடுற காகித சாப்பாட்டுக்காகவே ஆணியில் தொங்கியபடி அலுவல் பார்க்கக்கூடிய மத்திய அரசு ஊழியன்னா. மத்தியானம் 3 மணி ஆனால் போதும், சாலை புழுதியின் வர்ணத்தில் சீருடை அணிந்த என்னுடைய அஞ்சலக ஊழியர் என்னோட குடலுக்குள்ள ஆபரேஷன் பண்ணி செரிக்காத கடித உணவுகளை ஒரு பையில அள்ளிக்கிட்டு போவார். மீண்டும் காலியான உயிரோடு கடித பசியில் சற்றே கண்ணயர்வேன் நான். இதாங்க என்னோட வாழ்க்கை. நான் தபால் பெட்டி. நண்பர்களே, இப்ப தபால் பெட்டி சொன்ன அந்த சின்ன கதையை கேட்டீங்க இல்லையா? நீங்க 70-80 இல்லைனா 90களின் ஆரம்பத்தில் பிறந்தவரா இருந்தீங்கன்னா உங்களுடைய பள்ளி நாட்களுக்கு கண்டிப்பா நீங்க போயிட்டு வந்திருப்பீங்க. அந்த நம்பிக்கையோட இந்த கதையை இங்கே முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு அருமையான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட்.